ஹாய் ஹலோ அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரமதானோட ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோன்புனாலே பெண்களுக்கு அதிகமான வேலைகள் இருக்கும், அதனால் முன்கூட்டியே இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டா நோன்பு நேரத்தில் மற்ற வேலைகள் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நோன்பு வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி நான் எல்லா ஜாமானையும் எடுத்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம நெத்திலி கருவாடு வாங்கியிருக்கு, அது வந்து தலையோடு வாங்கியாச்சு. நம்ம அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணால் லேட் ஆகும்னு சொல்லி இப்போ தலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அப்பப்போ எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பாதாம் பிசின் எடுத்து ஊற வச்சுக்கிடலாம். உங்களுக்கு பாதாம் பிசின் ஊறுறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும், அதனால் முன்கூட்டியே ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன்னா அது ஒரு மாதம் வரையும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு நோம்பில் பிசின் தான் ரொம்ப தேவைப்படும். சர்பத்துலலாம் போட்டு குடிக்கலாம், ரோஸ் மில்க்கு சர்பத்துலலாம் கொஞ்சம் நிறையாவே எடுத்து ஊற வச்சு வச்சுக்கிருங்க. இது ரொம்பவே நல்லது, நோம்பு நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சப்ஜாவதையும் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு வச்சுக்கிருங்க. பிசினை நீங்கள் வந்து ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா மிக்சியில் போட்டு நுணுக்கிக்கிட்டு சுடுதண்ணி ஊற்றி ஊற வைங்க, கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஊறிடும். நோம்பில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பேரிச்சம்பளம் இருக்கும். இது கூடயே நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேரிச்சம்பளம் எடுத்துக்கிறேங்க, அதை இந்த மாதிரி வெட்டிட்டு உள்ளே உள்ள சீடை எடுத்துட்டு உங்களுக்கு பிடித்தமான நட்ஸு எதுவாக இருந்தாலும் வச்சுக்கிறங்க. பாதாமோ இல்லை முந்திரி இல்லை பிஸ்தா எது வேணாலும் வச்சுக்கிறங்க. உங்களுக்கு பேரிச்சம்பளம் திங்கிறது போது பேரிச்சம்பளத்தோட சத்தோட இந்த பாதாம் முந்திரியோட சத்தும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது நோம்பு டைம்னு இல்லை, நீங்கள் எல்லா நாள்லையுமே சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பேரிச்சம்பளம் நல்லா இரும்பு சத்து, அதனால குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து டீப் கிளீன் பண்ண வந்தாச்சு. பெருனா கிட்டன்ஸில் ரொம்ப க்ளீன் பண்ண முடியாது, இப்போயே கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டா நல்லா வசதியாக இருக்கும். பெருனா சமயத்தில் நம்மளுக்கு ஓதுறதுக்கும் தொழுகிறதுக்குமே டைம் சரியாக இருக்கும். அது மாதிரி இஃப்தாருக்கும் சஹருக்கும் சாப்பாடு செய்கிறதுலையே பாதி நேரம் போயிடும், அதனால் முன்கூட்டியே இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செஞ்சு வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து அதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, ஒரே பிஸியாக போகுது, ஃபங்க்ஷன் ரொம்ப இருந்துச்சு, வீட்டு வேலைகள், அதனால் வீடியோ போடவே ரொம்ப நாளாச்சு. இன்ஷால்லா இனிமேல் நோன்புக்கு அடிக்கடி வீடியோ போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் குட்டி குட்டி மினி விளாக்ஸ் போடலான் இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்ஷால்லா செஞ்சு வீடியோ போடுறேன். நோம்பு டயத்தில் ரொம்பவே பேக்கிங்லாம் செய்ய மாட்டோம், அதனால் பேக்கிங் ஜாமான் எல்லாத்தையும் அங்கங்கே இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து ஒரே கேபினெட்டில் எடுத்து அடுக்கி வச்சிடலான்னு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்கின பொருளையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படி அப்படியே கட்டி வச்சா திரும்ப எடுத்து நம்ம செய்யல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் எல்லாத்துக்கும் பாக்ஸ் எடுத்து அழகாக எல்லாத்தையும் கூட்டி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா? வருஷம் பறந்ததே தெரியல, அதுக்குள்ளேயும் நோன்பு வந்துருச்சு, ரொம்பவே சீக்கிரம் வந்தாப்புல இருக்குது. நீங்கள்லாம் நோன்புக்கு என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணீங்கன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் முன்கூட்டியே எந்த ஒரு சாப்பாடையும் நான் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கல,
ஏன்னா ஃப்ரோசன் பண்ணி வைக்கிறது அவ்வளோவா எங்களுக்கு பிடிக்காது. இங்கே மலேசியாவில் 30 நோன்புக்குமே பஜார் ரமதான் போட்டிருப்பாங்க. அங்கே எல்லா ஸ்நேக்ஸு சாப்பாடு எல்லாமே இருக்கும். நமக்கு தேவையான எல்லா ஜாமானுமே அங்கே இருக்கும், வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்கே எல்லாருமே ஈவினிங் ஆனால் அங்கே போய் தான் எல்லா சாப்பாடும் வாங்கிட்டு வருவாங்க. செம்ம கூட்டமாக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். இன்ஷால்லாம் அங்கே போய் ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். அடுத்து ஒரு சிம்பிளான இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் ஆகர்கா, அதுக்கு 100 கிராம் ஆகர்காய் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா கரையும். அப்புறம் ஒரு சட்டியில் நம்ம ஊற வச்சுருந்த ஆகர்காவை சேர்த்து அது கூட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுக்கிறோங்க. அப்புறம் அது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கடப்பாசி நல்லா கரைகிற வரையும் காய்ச்சிட்டு அப்புறம் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது பால் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கிறோங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம செஞ்சு வச்சிருந்த ஆகர்காய்க்கு ஏற்ப சீனி சேர்த்துக்கிறோங்க. நான் இந்த கரண்டியில் 3 கரண்டி சீனி சேர்க்குறேன். உங்களுக்கு கூடவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க, குறைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க. அப்புறம் சீனியையும் சேர்த்து சீனி நல்லா கரைகிற வரையும் வச்சுருந்துட்டு ஏலக்காய் பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஆகர்காய் நல்லா காய்ச்சின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த ஃபஸ்ட்டு பால் எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அடுப்பை அடைச்சிருங்க. அப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்த ஆகர்காய் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம இந்த மாதிரி ட்ரேயில் எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெளியே இருந்தாலே நல்லா செட் ஆயிரும். அப்புறம் செட் ஆனோன்னையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். நோம்பு நேரத்தில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம நோன்புக்கு திராவியாக்கெல்லாம் தொழுவ போகணும், அதனால் சல்லா தொழுவுற துணி எல்லாத்தையும் எடுத்து துவைச்சி காய வச்சுக்கிட்டாச்சு. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்படியே வெளியே போய் வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான்லாம் தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. கடை ஃபுல்லாகவே விதவிதமாக சூப்பர் சூப்பரான பேரிச்சம்பழம் நிறைய அடுக்கி இருந்துச்சு. அதில் நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து நிறைய ஜூஸ் ஐட்டம்லாம் இருந்துச்சு. இது கொய்யாக்காவோட ரொம்ப நல்லாயிருக்கும், அதில் ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் அப்படியே வந்து பப்ஸ் செய்யலான்னு சொல்லி பப்ஸ் சீட்டு வாங்கிக்கிட்டு அப்புறம் ஸ்ப்ரிங் ரோலு சம்சா அந்த மாதிரிலாம் செய்யலான்னு சொல்லி ஸ்ப்ரிங் ரோல் சீட்டு ஒன்று வாங்கிக்கிட்டு இது எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம், எப்போயாவது நல்லா பிஸியாக இருந்தால் டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாமேன்னு சொல்லி ஒவ்வொரு சீட்டு மட்டும் வாங்கினேன். அப்புறம் பிள்ளைங்களுக்காக ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக ராயாவோட கோய் இப்போயே வந்துருச்சு, 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு நிறைய வகையை பிஸ்கட்கள். ஆனால் இந்த ஊரில் இதை கோயின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போவே நான் வாங்கி வைக்கலை, ராயா கிட்டன்ஸில் போய் வாங்கிக்கலான்னு வந்தாச்சு. அப்போ வாங்கினாதான் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். நோம்புக்கு தேவையான எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கடை எல்லாமே அடைச்சிட்டாங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சாம்ஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.